2026க்கான தேர்தல் களத்தை சந்திக்க இப்போவே எல்லா கட்சிகளும் தங்களோட வேலையை தொடங்கிட்டாங்க. அதுல சில பகுதியா திமுகவின் நிலைப்பாடும், திமுகவை எதிர்த்து நிற்கும் ஊரணியா திரளும் மற்ற கட்சிகளும், நாம் தமிழரின் நிலைப்பாடும் என்னென்ன அப்படிங்கறத இந்த வீடியோல பாக்கலாம். இது சதுரங்க மீடியா வழங்கும் சதுரங்க அரசியல். வருகிற 20ஆம் தேதி திமுகவோட உயர்மட்ட பொதுக்குழு அண்ணா அறிவாலயத்துல நடைபெற இருக்கிறதா திமுகவோட பொதுச் செயலாளரான துரைமுருகன் அறிவிச்சிருக்காரு. இந்த கூட்டத்துல தலைவர் மு க ஸ்டாலின், அது மட்டும் இல்லாம அனைத்து முக்கிய தலைவர்களும் கலந்துக்கிறாங்க. இந்த கூட்டத்துல கூட்டணி கட்சிகளோட நிலைப்பாடுகள் மற்றும் 2026க்கான தேர்தல் யுக்திகள் ஆலோசிக்கப்படலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. விஜயோட அரசியல் பயணத்தை அடுத்து இந்த கூட்டம் நடைபெறதுனால மேலும் எதிர்பார்ப்புகள் திமுக நிர்வாகிகளிடமும் பொதுமக்களிடமும் மற்ற கட்சியினரிடமும் காணப்படுது. இது இருப்பினும் பாஜக கூட்டணியில இருக்க ஜி கே வாசன் அவர்கள் திமுகவோட எதிர்வாக்குகளை ஒன்று சேர்க்க முயற்சித்து வர்றதா செய்திகள் வெளியாச்சு. அதன்படி ஜி கே வாசன் அவர்கள் தலைமை பொறுப்புல இருக்க பிஜேபியிடம் அனுமதி பெற்று அதிமுக, தேமுதிக, பாமக மற்றும் விஜயோட தமிழக வெற்றி கழகம் ஆகிய கட்சிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு அணியா திரட்டி திமுகவுக்கு எதிராக 2026க்கான தேர்தலை எதிர்கொள்ள முயற்சித்து வர்றதா செய்திகள் வெளியாச்சு. மேலும் இந்த மாதத்துல வெளிநாட்டுல இருக்க அண்ணாமலை அவர்கள் தாயகம் திரும்புவது குறிப்பிடத்தக்கது. இந்த சூழ்நிலையில இப்படிப்பட்ட நகர்வு திமுகவுக்கு ஒரு பெரிய தலைவலியா மாறவும் வாய்ப்பு இருக்கு. இன்னும் அண்ணாமலை அவர்கள் வந்துவிட்டால் அரசியல் களமே சூடுபிடிக்க ஆரம்பித்து விடும். இதற்கு நடுவுல நாம் தமிழர் கட்சி தலைவரான சீமான் அவர்கள் நேற்று 2026க்கான தேர்தலை வழக்கம் போல தனித்தே எதிர்கொள்ள போவதா அறிவிச்சிருக்காரு. இதனால யாருக்கு லாபம் அப்படின்னு 2026க்கான தேர்தல் முடிவுகள் தான் கூற வேண்டும். பொதுவாவே அரசியல் ஒரு பழமொழி இருக்கு, யாரும் நிரந்தர நண்பர்களும் இல்லை, எதிரிகளும் இல்லை. இதற்கேற்ற மாதிரியே வரும் காலங்கள்ல என்ன வேணாலும் நடக்கலாம், யார் யார் கூட வேணாலும் கூட்டணி அமைக்கலாம். பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி. இது சதுரங்க மீடியா வழங்கிய சதுரங்க அரசியல்.